Hello friends, welcome to Star Online channel. In this video, we will talk about the Yono SBI application. We will talk about the Mpassbook. So, in the Mpassbook, we will talk about the Mpassbook. We will talk about the Mpassbook. We will talk statement. We will talk statement. We will credit about debit. We will talk the site. We will debit about credit. We will talk about the clear. We will talk about the First, ATM cash is in the ATM level. If you have internet bank, you can pay payment. So, if you have one by one, you can pay the amount of money. If you use the amount of debit or credit, you can use the Mpassbook. That's why you can use the Mpassbook. If you use the feature, you can use the example. If you use the POS machine, you can spend the money. If you use the POS machine, photo, POS machine, merchant payment. இதுவே வந்து நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணிருந்தா எந்த கம்பெனி ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்களோ அதோட லோகோ வந்து இருக்கும் அதோ ஏர்டெல்னா ஏர்டெல் இருக்கும் பிஎஸ்எல்னா பிஎஸ்எல் இருக்கும் அதே மாதிரி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா ஐஎம்பிஎஸ்னா ஐஎம்பிஎஸ் இருக்கும் யுபிஐல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தா யுபிஐ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அதோட லோகோ ஃபீச்சர் இருக்கும் அதை பத்தி ஈஸியாவே நீங்க வந்து எதுக்காக நம்ம வந்து டெபிட் ஆயிருக்கு எதுக்காக கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கறது ஈஸியா வந்து நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த Mpassbook அப்படிங்கிறது வந்து மெயினா வந்து யூஸ் ஆகுது ஸோ இந்த வீடியோல தெளிவா உங்களோட யோனோ எஸ்பி அப்ளிகேஷன் மூலமாவே இந்த Mpassbook எப்படி வியூ பண்ணி பாக்குறது அப்படிங்கறத தெளிவா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட கூட நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டில் யோனோ எஸ்பி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மூணு ஆப்ஷன் இருக்கும் லாகின் வியூ பேலன்ஸ் குயிக் பே அப்படிங்கிற மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷனாக வியூ பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எம்பினை வந்து கேட்கும் இதில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்டை கேட்கும் ஸோ உங்களோட எம்பினை கொடுத்துருங்க இதில் நீங்கள் உங்களோட எம்பின் இல்லைன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அதில் வச்சதுக்கப்புறம் உடனே உங்களோட பேலன்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வியூ ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டதுமே உங்களோட அக்கௌண்ட்டோட Mpassbook வந்து ஓப்பன் ஆயிரும் டாப்பில் பார்த்தீங்கன்னா Mpassbook அப்படின்ட்டு போட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் கீழே நான் சொன்ன மாதிரி பாருங்கள் கேஷ் வித்ட்ராவல் அப்படின்ட்டு இருக்கும் ஏடிஎம் வித்ட்ராவல் பக்கத்தில் ஏடிஎம் சிம்பிள் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கு கீழே ஏடிஎம் வித்ட்ராவல் ஏடிஎம் சிம்பிள் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் யூபிஐ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது யூபிஐ அப்படின்னு இருக்கும் அதுக்கு கீழே பாருங்க யூபிஐ அப்படின்ட்டு இருக்கு ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கீழே ஒன்று ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தெரியும் இப்போ பாருங்கள் ஐஎம்பிஎஸ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து ஐஎம்பிஎஸ் காட்டுது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரயில் டிக்கெட் நான் புக் பண்ணியிருக்கேன் ஸோ ஐஆர்சிடிசி அதோட லோகோ வந்து அதில் காட்டுது ஸோ இந்த மாதிரி ஓவனா கீழே அதுக்கப்புறம் பாருங்கள் பிஓஎஸ் மிஷினில் ஸ்வைப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து பிஓஎஸ் மிஷின் இருக்குது பக்கத்துலேயே மெர்ச்சன்ட் ட்ரான்சாக்ஷன் அதர் பிஓஎஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் நான் ஃப்ளிப்கார்ட்டில் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டோட சிம்பல் வந்து அதில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா எல்லாத்துக்குமே ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் கூகுள் பேயில் ஒரு பேமெண்ட்லேருந்து எனக்கு வந்து கூகுள் பே மூலமாக வேறு ஒரு ஆள் வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதுவும் வந்து கூகுள் பே அப்படிங்கிற மாதிரி காட்டுது ஸோ எல்லாத்துக்குமே வந்து அதோட லோகோ வந்து பக்கத்தில் இருக்கும் ஸோ சிம்பிளாக நீங்கள் இந்த லோகோவை வச்சு நீங்கள் எளிதாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி இந்தந்த விஷயம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ட்ரான்சாக்ஷனில் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சில விஷயங்கள் வந்து தெளிவாக தெரியாது எதுக்கு வந்து கட் அமௌண்ட் வந்து கட் பண்ணியிருக்காங்க எதுக்கு நம்ம வந்து அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சில டைம் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி பட்சத்தில் இந்த Mpassbook பார்த்து இந்த லோகோ பார்த்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் நான் வந்து Mpassbook எப்படி பார்க்குறது இந்த Mpassbook வந்து எப்போ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொன்னேன் ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரிமோ தேங்க்யூ